ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோட்டிவேஷன் செல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கனடா பிஆர் அப்ளை பண்ணுறதுக்கான பாத்வேஸ் என்னென்ன, வழிமுறைகள் என்னென்ன வழிகள் இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுக்கு முந்தைய வீடியோவான கனடா பிஆர் விசா, அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கனடா விசாக்கு என்னென்ன எலிஜிபிள் இருக்குது, எப்படி எப்படிலாம் பண்ணணுன்றது வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருப்பேன். லாங் வீடியோ தான், 20 மினிட்ஸ் வீடியோ. முதல்ல அந்த வீடியோவை பார்த்துருங்க. ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வீடியோவும் இருக்குது, கனடாக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியாது, இஃப் யூ டோன்ட் குவாலிஃபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். நீங்கள் வந்து கனடாக்கு அப்ளை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வீடியோவும் பாருங்கள். அந்த ரெண்டு வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ அதனால தான் அந்த வீடியோ பார்க்க சொல்கிறேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக பார்க்காதவங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, 4 வேஸ் இருக்குது கனடாவுக்கு வந்து போகிறதுக்கு. அதில் பார்த்திங்கன்னா கனடா எக்ஸ்பிரஸ் என்ட்ரி, ப்ரொவின்ஷியல் நாமினி ப்ரோக்ராம், கியூபக் ஸ்கில்டு ஒர்க்கர் விசா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அட்லாண்டிக் இமிக்ரேஷன் பைலட் ப்ரோக்ராம். இதில் ப்ரொவின்ஷியல் நாமினி ப்ரோக்ராமும் கியூபக் ஸ்கில்டு ஒர்க்கர் விசாவும் இந்தியாவிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ நீங்கள் கனடாவில் இருக்கிறீங்க. ஸோ கனடாவிலேருந்து நீங்கள் எந்த ஸ்டேட்டில் எந்த மாகாணங்களில் இருக்கிறீங்களோ, அதாவது கனடியன் டெரிட்டரி, அதாவது கனடியன் டிஸ்ட்ரிக்டில் இருந்து கனடியன் ஸ்டேட்டில் இருந்துட்டு, ஸோ கனடியன் கண்ட்ரிலேருந்து எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்கிறீங்களோ அந்த ஸ்டேட் வைஸ் இமிக்ரேஷன் ப்ரோக்ராம் நடக்கும். ப்ரொவின்ஷியல் நாமினி ப்ரோக்ராமும் கியூபக் ஸ்கில்டு ஒர்க்கர் ப்ரோக்ராமும். ஸோ அது தவிர்த்து நம்ம இங்கே இந்தியாவிலேருந்து கனடாவிலேருந்து வெளியிருந்து இந்தியாவிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா கனடா எக்ஸ்பிரஸ் என்ட்ரியும் அட்லாண்டிக் இமிக்ரேஷன் பைலட் ப்ரோக்ராம், இந்த ரெண்டு வழிகளில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கனடா எக்ஸ்பிரஸ் என்ட்ரி. இதுக்கு வந்து என்னென்ன க்ரிட்டீரியா அவங்க கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா, எலிஜிபிள் க்ரிட்டீரியா கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் 40 வயசுக்குள்ளே இருக்கணும், டிகிரி முடிச்சிருக்கணும், அது இல்லாமல் 2 or 3 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கணும், ஐஎல்டிஎஸ் அந்த மாதிரி முடிச்சிருக்கணும். ஓவரால் பார்த்திங்கன்னா நீங்கள் ஐஎல்டிஎஸ்லேயே வந்து 6 எடுத்துருக்கணும். அது இல்லாமல் உங்களோட ஹெல்த் ரெக்யூர்மெண்ட்ஸும் வந்து நீங்கள் வந்து இது பண்ணோம், அந்த டெஸ்ட்லேயும் நீங்கள் பண்ணோம். அது இல்லாமல் அதான் நீங்கள் மெடிக்கல் டெஸ்ட் ஒரு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பண்ணுற அந்த மெடிக்கல் டெஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட ஃபண்டு வந்து இருக்கணும், அதாவது வந்து நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து 6 மந்த் ஸ்டேட்மெண்ட் காட்டணும், 7.5 லேக் மேலே இருக்கணும். அது வந்து ஏன்னா இன்கேஸ் நீங்கள் அங்கே போய் இன்கேஸ் ஏதோ ஜாப் இல்லை ஜாப் போயிடுச்சு இல்லைன்னா திரும்பி ரிட்டர்ன் ஆகுனா கூட, ஸோ அந்த மணியை வச்சு நீங்கள் ரிட்டர்ன் ஆக முடியும். ஸோ அதுக்காக ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கனடியன் கவர்மெண்ட் வந்து 7.5 லேக், அதாவது இந்தியன் ருப்பியில் அவங்களோட கனடியன் டாலர் கன்வெர்ட் பண்ணி இந்தியன் ருப்பியில் அவ்வளோ இருக்கணுன்ற மாதிரி ஒரு போட்டு வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்பிரஸ் என்ட்ரி மாதிரியே வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா, ஃபெடரல் ஸ்கில்டு ஒர்க்கர் ப்ரோக்ராம், ப்ரொவின்ஷியல் நாமினி ப்ரோக்ராம், கனடா ஃபெடரல் ட்ரேட் ப்ரோக்ராம். ஸோ இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் கனடா பிஆருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா என்னென்ன பண்ணணுன்னா, நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏற்கனவே சொன்ன மாதிரி அதான் பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட எலிஜிபிள் ஃபேக்டர், உங்களோட ஏஜ் மற்ற விஷயங்களை வச்சு உங்களோட எலிஜிபிள் ஃபேக்டர் வச்சு நீங்கள் 100க்கு 67 மார்க், 100 out of 67 வந்து நீங்கள் 67 out of 100 வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட ப்ரொஃபைலை வந்து நீங்கள் ஆன்லைன் போர்ட்டலில் க்ரியேட் பண்ணி அதை எக்ஸ்பிரஸ் என்ட்ரியில் வந்து இது பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க இன்விடேஷன் டு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கனடியன் இமிக்ரேஷன் கவுன்சில் வந்து உங்கள் மேலே ஏதாவது எந்த கேஸ் வந்து எதுவும் இல்லையான்னு அவங்க சைடில் செக் பண்ணுவாங்க. ஸோ செக் பண்ணி உங்களுக்கு இன்விடேஷன் டு அப்ளை ஐடிஏ பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணி போகலாம். ஸோ இதுதான் வந்து எல்லாத்துக்குமே இருக்கிறது. எக்ஸ்பிரஸ் என்ட்ரியில் போனோன்னா, ஸோ இந்தந்த க்ரிட்டீரியாலாம் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து போக முடியும். ப்ரொவின்ஷியல் நாமினி ப்ரோக்ராம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கேருந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. வேறு எங்கெங்கே இருந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, அல்பர்ட்டா, ஸோ கனடாவில் இருந்துட்டு அல்பர்ட்டா இந்தந்த இடத்துல இருக்கிறீங்கன்னா நீங்களாம் இந்த ப்ரொவின்ஷியல் நாமினி ப்ரோக்ராம் வந்து அப்ளை பண்ணலாம். அல்பர்ட்டா, பிரிட்டிஷ் கொலம்பியா, மேனிடோபா, நியூ பிரன்ஸ்விக், நியூ ஃபண்ட்லாண்ட் அண்ட் லேப்ரடார், நார்த் வெஸ்ட் டெரிட்டரிஸ், நோவா ஸ்கோட்டியா, ஆன்டோரியோ, பிரின்ஸ் எட்வர்ட் ஐலாண்ட், சஸ்கட்சுவான், யூகான். ஸோ இந்த மாதிரி இடத்துல இருந்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்குமே தனித்தனி இமிக்ரேஷன் ப்ரோக்ராம் அமைச்சிருக்காங்க, ப்ரொவின்ஷியல் நாமினி ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு, இப்போது நான் சொன்ன அல்பர்ட்டாவுக்கும் மணிடோபா, நோவாஸ்கோட்டி, ஆன்டோரியா, ஒவ்வொரு இடத்துக்குமே டிஃப்ரெண்ட்
வகையான ஸ்கோர் சிஸ்டம், டிஃப்ரெண்ட் வகையான பூல் சிஸ்டம், டிஃப்ரெண்ட் வகையான ரேங்க் சிஸ்டம் கடைபிடிக்கப்படுது. ஸோ அதன் மூலமாக அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க பிஆர் விசா பெர்மனன்ட் ரெசிடென்சி ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கில்ட் ஒர்க்கர் விசா. ஸோ சேம், இதுவும் சேம் தான். ஸோ நீங்கள் அங்கேருந்து தான் பண்ண முடியும். அங்கே இருந்து பண்ணும்போது கியூபக் ஸ்கில்டு ஒர்க்கர் விசா பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் வந்து டிப்ளமோ அல்ல பேச்சுலர்ஸ் பண்ணியிருக்கலாம். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து உங்களோட எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் வந்து சி கேட்டகரியில் இருக்கணும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் 6 மந்த் இருந்தாலே போதும். 40 வயசுக்குள்ளே இருக்கணும். உங்களோட லாங்குவேஜ் எபிலிட்டி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இல்லை ஃப்ரெஞ்ச் எதுவாக இருந்தாலும் மினிமம் B2 லெவல் அப்படின்ற மாதிரி இருக்கணும். எக்ஸலண்ட் இல்லாமல் ஒரு மினிமம் லெவல் இருந்தால் கூட ஓகே. வந்து ஆல் அவுட் ஆஃப் வந்து எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 5 இருக்கணும். லிஸ்னிங் 5, ரீடிங் 4 இருந்தால் கூட ஓகே, ரைட்டிங் 5, ஸ்பீக்கிங் 5. ஸோ இதெல்லாம் வந்து கியூபக் ஸ்கில்டு ஒர்க்கர் விசாக்காக அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் இமிக்ரேஷன் பைலட் ப்ரோக்ராம் 2020. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பாயிண்ட்ஸ் எந்த ஸ்கோர் அதை வந்து பேஸ் பண்ணி இதில் பண்ணுறதில்ல. அது இல்லாமல் ரேங்க்கும் இல்லை போல் சிஸ்டமோ எதையுமே இவங்க ஃபாலோ பண்ணுறதில்ல. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உங்களோட எலிஜிபிள் ஃபேக்டர் வந்து கண்டிப்பாக அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு வந்து மேட்ச் ஆச்சுன்னா இமீடியட்டாக உங்களுக்கு வந்து பிஆர் கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னா ஸ்டெப் பை ஸ்டெப் தான். ஃபஸ்ட்டு உங்களோட எலிஜிபிள் ஃபேக்டர் நீங்கள் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட் வந்து வேர்ல்டு எஜுகேஷன் சர்வீசஸ் வந்து அவங்க வந்து அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் மேலே எந்த சர்டிஃபிகேட், எந்த கிரிமினல் ரெக்கார்டு இல்லைன்ற சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க சைடில் அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு அவங்க ஐடிஏ இன்விடேஷன் டு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் போல்லாம் க்ரியேட் பண்ணி உங்களுக்கான இது எக்ஸ்பிரஸ் இன்டர்வியூ க்ரியேட் பண்ணும்போது அட்லாண்டிக் இமிக்ரேஷன் பைலட் ப்ரோக்ராம் வழியாக நீங்கள் உங்களோட ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட எலிஜிபிள் ஃபேக்டர் வந்து உங்களோட எஜுகேஷன் எல்லாமே மேட்ச் ஆகும்போது, உங்களோட குவாலிஃபிகேஷன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் மேட்ச் ஆகும்போது உங்களுக்கு வந்து அட்லாண்டிக் இமிக்ரேஷன் பைலட் ப்ரோக்ராம் வழியாக நீங்கள் வந்து கனடாவுக்கு பிஆர் அல்ல டெம்பரரி விசா முதல்ல நீங்கள் வாங்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதை இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ரெண்டு வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைமாக எங்கள் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.